ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நார்சஸ் ப்ரொஃபைல் சேனல் தமிழ்நாடு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுசிலிங் வந்து நாளையோட ஃபினிஷ் ஆக போது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த சூழ்நிலையில் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட்டில் ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணின ஸ்டூடண்ட்ஸோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அதுக்கான எக்ஸ்பிளேனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனல் நீங்கள் இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்குது இது முடியக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு மணிக்கு தான் முடியும் ஸோ ஃபைனல் ரிசல்ட்டாக ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் என்றைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதினாலாம் தேதி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட சீட் அலாட்மெண்ட் என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வெளிவிடுவாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் பன்னிரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே தவிர சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்து நீங்கள் வந்து பதினஞ்சாம் தேதி தான் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஒரே டேட்டில் ரெண்டையும் வைக்காமல் தனித்தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்களோட ரிசல்ட்டு பதினாலாம் தேதி வெளியே வரும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த சீட் வேக்கன்சி வரும்போது தான் அதை பொறுத்து தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன முடியும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ரிசல்ட் பதினாலாம் தேதி வரும்போது தான் மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீட் வந்து அலாட் ஆகிருக்குது இன்னும் எவ்வளோ சீட் வந்து பேலன்ஸ் இருக்குது அதாவது கவர்மெண்ட் காலேஜ் சீட்டாக இருந்தாலும் சரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டாக அன்னைக்கு தான் தெரியும் ஆனால் அன்அஃபிஷியலாக நமக்கு கிடச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அளவு வந்து கம்மி தான் ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு வந்து ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலைன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலை இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப நாள் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு கோர்ஸில் ஒருவேளை ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லைனா இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லைனா போய் ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து கவுன்சிலிங் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில் இது இன்னும் போய் ரீச் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன செய்யலன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலை அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அளவு வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எக்ஸாக்டாக இத்தனை நம்பர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு தெரியாது பதினாலாம் தேதி அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சீட் வந்து அலாட் ஆயிருக்குது பேலன்ஸ் இவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஈவன் வெப்சைட்டில் கூட செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி சீட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சீட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணினாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் அப்போ தான் செகண்ட் ரவுண்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்டோட அலாட்மெண்ட் வந்த பிறகு தான் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ சீட் இருக்குங்கிறது தெரியும் தேர்ட் ரவுண்டோட அலாட்மெண்ட் வந்த அப்புறம் தான் ஃபோர்த் ரவுண்டுக்கு வந்து எவ்வளோ சீட் இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது குறித்த அப்டேட் எது கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் தேங்க் யூ